தூர்தர்ஷன் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க எசன் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் ரோட்டோரமாக போட்டுருந்த கல் சிற்பம் சார் இடத்துல தான் இருக்கும். சரி, ரோட்டில் போய் போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம், செதுக்கிட்டு இருந்தாங்க. சரி, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்மளும் போய் கேட்போமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? செல்வகுமார். செல்வகுமாரா, எத்தனை வருஷமாக நான் தொழில் பண்ணுறீங்க? எனக்கு இப்போ ஒரு 25 வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துலேருந்து அப்பா அம்மா இதே தொழில் தான், அவங்க 40-50 வருஷமாக செய்கிறாங்க. பரம்பரை தொழில் இதுதான், வேறு படிப்பு எதுவும் கிடையாது.
தெரிஞ்ச தொழில் தாங்க, எங்கே போனால் கல் தொழில் தான். இது எப்படி லாபம் எப்படி லாபம் முன்னே கிடைச்சதுங்க, இப்போ அந்த அளவில் ஏதோ அன்றாட கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வருது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் லேபர் நிற்கணும்னா போதுங்க. அப்போல்லாம் ஒரு 300-400 கிடைச்சது, இப்போ ஒரு நாளைக்கு 400 நிற்கிறதே கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு தொழில் ரொம்ப டம்மியாகி போச்சு. ஆமாங்க, எல்லா மிஷினு கிரைண்டரு மிக்சி அம்மா வேறு இலவசமாக கொடுக்க, எல்லாம் ஆளுக்காள் இலவசமாக கொடுக்கவும் எங்கள் தொழிலுக்கு இதில் அவ்வளோ பெனிஃபிட் இல்லை. இப்போ இந்த வேலையில் இந்த வேலையை விட்டுட்டு மாற்றி மாற்றி கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கோங்க. இந்த தொழிலில் கிடையாது, எந்த வேலை கிடைச்சாலும் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ தொழிலெலாம் எங்கேருந்து வாங்குறீங்க, எங்கேருந்து கிடைக்குது? இந்த மலையிலேருந்து அப்படியே உடச்சிக்கிறாங்க. அதுக்கு தனியாக பேமெண்ட் கொடுத்து வாங்குறதா? காசுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு பீஸுக்கு 50 நாங்கள் ஆட்டோவுக்கு 10 ஒரு கல்லுக்கு, அதை ஏற்றி கொண்டு வந்து வாங்கி விலைக்கு வாங்கி தான் உடைக்கும். விலைக்கு வாங்கி உடச்சி. ஆமாம், இது ஒரு 400-450 போவோம். இந்த மாதிரி சிலைகள் அடித்தா ஒரு 1000-1500 இந்த மாதிரி போவோம். மற்றபடி அம்மி இம்மியெல்லாம் அடித்தோம்னா இந்த கல் காசு போக 400-300 நிற்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 400-300 அவ்வளோதான் நிற்குதுங்க. ஒரு திருடி பண்ண குடும்பம் ஃபேமிலியாக இருந்ததுன்னா ஒரு நாளில் ஒரு செட் ஆகுங்க. ஒரே ஆள் வேலை எடுத்ததுன்னா அது 2 ஆகிடுது. ஒரு நாளைக்கு 300 லேபர் கூட நிற்காது, 200 நிற்காது. அது முன்ன மாதிரி வியாபாரமும் கிடையாதுங்க, அது ரொம்ப டல் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இதை பார்த்துருக்கோம் நீங்கள் தான் ஏதோ 1-2 இப்போ இதெல்லாம் குறைஞ்சி போச்சுங்க. தொழிலே மாற்றிக்கிறாங்க வர வர. இப்போ எங்கள் பசங்கள்லாம் கொத்தனார் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு போயிட்டுருக்காங்க. ட்ரைனிங் போயிட்டு அப்படி வேலை பார்க்குறாங்க. பெரும்பாலும் இந்த கல்லெல்லாம் இனிமேல் 4 எதுவும் ஓடாறு மாதிரி தெரியலங்க. ஆமாங்க, செய்யும்போது வந்து விற்பனைக்கு வந்து இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்களா இல்லை நீங்கள் எடுத்து போய்? இங்கே வந்து ஆர்டர் வந்து கொடுப்பாங்க, இங்கேயே வந்து. அதனால் ஆர்டர் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் செய்வோம். அப்படியே ரெடிமேடாக போட்டு வப்போம், 1-2 அர்ஜென்ட்டுக்கு வாங்கணும், எடுத்து உடனே வேணுங்கிறோம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உடனே வேணுங்க அப்படியே அனுப்பிச்சுட்டாங்க. ஆமாங்க, இது வந்து ஏதோ 1-2 ரெடி பண்ணி வச்சுருப்போம் ரெடிமேடாகவே. டக்குன்னு கேட்கணும் கொடுப்போம். சில பேர் மாடல் ஒவ்வொரு வித்தியாசமாக கேட்பாங்க, அவங்களுக்கு அந்த ஆர்டர் எப்படி தேவை அந்த மாதிரி கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் ஒர்க் பண்ணுறீங்களா? கவர் பண்ணிக்கிட்டோம் அதை. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணது. இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறது தாங்க இது வேலை. ஆனால் இதே வேகமாக அடிக்க முடியாது, நார்மலாக தான் வேலை பார்க்கணும். ஒரு சில டைம் டேமேஜ் ஆயிருந்தில்ல ஒரு அதுவும் ஆகுங்க. அது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுதான், அப்புறம் அதுக்காக திருப்பி ஒரு நாள் மெனக்கணும். ஒரு நாள் போச்சுன்னா மக்கிய நாள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சு பண்ணிவிட்டு சுத்தம் செய்யணும். இதுலேயும் டேமேஜ் ஆகலாம், சகஜம்தாங்க அது. அப்புறம் அந்த கையில் தெரியாமல் பட்டு அதெல்லாம் இன்ன இடத்துல அடிக்கும் சொல்ல முடியாது. கண்ணில் அடிக்கும், காதில் அடிக்கும், கையில் டெய்லி ரத்தம் பார்க்காத நாள் கிடையாதுங்க எங்கள்கிட்ட. ஒரு நாளைக்கே ஒரு சுட்டு ரத்தமாக இதில் விடணும், கொடுக்கணுங்க அதுக்கு. அப்போ தான் இந்த தொழில் ஒரு மோசமான தொழிலுங்க. அதெல்லாம் எந்த நேரத்தில் எங்கே அடிக்குன்னு சொல்ல முடியாது. வேறு தொழிலுக்கு செஞ்சாலும் நமக்கு தெரியாது, தெரிஞ்ச தொழில் ஒன்றும். அதனால் அப்படியே வச்சு போ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பழப்ப. இது வந்து இஞ்சி பூண்டு மிளகு ஜீரம் நசுக்கிறதுக்குங்க, இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து வீடுங்களுக்கு, இந்த வீட்டுங்களுக்கு இப்படி இருக்கும்ல இந்த வீடு. ஆமாம், இது வந்து வச்சோம்னா அந்த பில்லி சூனை ஏவல் இதெல்லாம் எதுவுமே எடுக்காமல் இருக்கிறதுக்கு நல்லதாக இருக்குது, வீட்டுக்கு நல்லது. இதை வச்சு பூஜை பண்ணுவாங்க வெள்ளி செவ்வாய், அதுக்காக இது வாங்கிட்டு போவாங்க. அப்படியே எந்த வேலைனா செய்வோம். மற்றபடி அடுத்தவங்க கொடுக்குற வேலையெல்லாம் அவங்க சொல்கிறத தான் நம்ம செஞ்சாகணும். அப்படியே நம்ம போய் எனக்கு இந்த வேலை தான் தெரியும்னு போய் சொல்லிகிட்டு இருக்க முடியுங்களா? அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் மாறிக்க வேண்டியதுதான். இப்போ நான்லாம் ஹோட்டலில் கூட வேலைக்கு போயிருப்போங்க, இந்த வேலை இல்லாமல் எல்லா வேலையும் பார்ப்பேன். என்ன பண்ணுற, நம்ம சூழ்நிலை சரியில்லை, அன்றால செலவுகளுக்கு நம்ம காசு வேணுமே. இப்போ எது கிடைத்தாலும் 200 இல்லாமல் ஒரு நாளைக்கு புலப்பு விட மாட்டேங்குது. இந்திய காலகட்டங்களில் நாங்கள் சம்பாரித்து ஒரு அடி இடம் கூட வாங்க முடியாது. இருக்க வேணால் எங்கேயோ புறம்போக்கை பார்த்து ஒரு பொட்டாள கிட்டால இருந்தால் தான். இந்திய காலகட்டங்களில் இந்த தொழிலில் சம்பாரித்து ஒன்றும் பண்ண வைக்காது. இல்லைன்னா உங்களை மாதிரி ஊட்டங்களில் வந்து ஓசு தக்கி கேட்டு இருந்துக்கிட்டா தான் திண்ணையில் கிண்ணையில். அதையும் எத்தனை நாளைக்கு விடுவீங்க? 2-3 அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கண்டிஷனு. இது உளுந்தடங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து இந்த நாமக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்துங்க, இங்கே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி அதே செஞ்சு எடுத்து வந்துடுவீங்களா? ஆமாம், அதே மாதிரி மிஷின் கட்டிங் போட்டு லேத்தில் கடைசல் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நாங்கள் கொண்டாந்து ஹோல்ஸ் போட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இது பீஸுக்கு ஒரு 50 கிடைக்கும். வாங்கிட்டு என்ன ரேட்டில்? வாங்கிட்டு வரது 200 வாங்குவாங்க. இங்கே 250-300 மேலே போவார். ஏதோ அதிர்ஷ்டம் இருந்து வாங்கினா தாங்க, இல்லைன்னா நல்லா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தாக்கா அதை கூட ஒரு 50-250 வச்சுக்கம்பாங்க. ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணாங்க, 300 கொடுப்பாங்க, 350 கொடுப்பாங்க. சமீபத்தில் சரி கஷ்டப்படுறாங்களே, இந்த ஒரு 200 சாப்பிட்டு போட்டுமே அப்படி கொடுக்குற ஆள் கூட இருக்குது. அந்த மாதிரி இது அந்த ரேட்டுங்க. குச்சி சரிங்க? ஆமாம், இதெல்லாம் குச்சி போட்டுருங்க. குச்சி போட்டு சுத்துற ஆமாம். ஆமாம், திருவதாங்க. அது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வருஷம் ரொம்ப இருக்கு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு மேலே டெவலப்மெண்ட் எங்கே ஆக போகுது? இதுக்கு மேலே நம்ம வேறு எதாவது தொழிலை பார்த்துக்கிட்டாலும் இது டெவலப் பண்ணியெல்லாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாய்ப்பே இல்லை.
இன்னும் கொஞ்சம் போனால் எல்லாம் ஊட்டி விடுறதுக்கே எல்லாம் ரோபா வந்துருச்சுங்க. அந்த கண்டிஷனில் எல்லாம் ஊட்டு கொண்டு வாங்கிட்டாங்கன்னா இதுக்கும் வேலை இல்லை. இனிமேல் சமைச்சு அவங்களே ஊட்டி விடுற அளவுக்கு கண்டிஷன் கூட வந்துடும். ஏன்னா காலகட்டங்கள் அப்படி போயிட்டுருக்குங்க. இப்போ இதுக்கு மேலே இதை டெவலப் பண்ணி கையால் அடித்து எனக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறது. அதனால் இனிமேல் இந்த தொழிலெலாம் ஒன்றும் கிடையாது. எதை இருக்கிற வரைக்கும் அப்படி ஓட்டுறோமா, இதே இருந்த வரைக்கும் அப்படின்னு புலப்பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு மேலே டெவலப்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ண வைக்காது. இந்த தொழிலில் வந்துங்க அழியக்கூடிய பொருள் கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் அப்படியே வேணான்னு சொன்னால் இன்னொருத்தங்களுக்கு விற்றா கூட 100 ரூபா சேர்த்தே விற்கலாம். இது ஒரு ஆளுக்கு வாங்கினோம்னா அவங்க புல்ல பேரை அவங்க கொள்ளு பேரை ஒன்று இதில் நெருப்பு மட்டும் படாமல் இருந்தால் எத்தனை ஜென்மமோ எத்தனை தலைமுறையோ சொல்ல முடியாது. அந்த கல் இப்படி இருக்கும்போது எப்படிங்க அதை டெவலப் பண்ண முடியும்? ஒரு வீட்டுக்கு ஒன்று தான் வாங்கலாம். அதை வாங்கியே பல வருஷம் லட்சம் அது எத்தனையோ வருஷம் இருக்கும். அதை அன்றாட உடைய குரல் பொருள் செஞ்சோம்னா அழியக்கூடிய பொருள் செஞ்சோம்னா டெவலப்மெண்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா ஒரு ட்ரூ கொடுத்தோம்னா அடுத்த யூஸ்ஃபுல் கிடையாது. அப்படியே அவங்க ஃபுல்லாக பேர் எல்லாம் மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். தலைமுறை தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கே இந்த டெவலப்மெண்ட் பண்ணுறது? ஏன்னா நாங்கள் கொடுக்குற பொருள் அந்த மாதிரி இது வாங்கிட்டு போய் நாலு நாளில் உடஞ்சி காலியாகி போச்சுன்னா டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஐயோ இதை யூஸ் வாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இது அழியக்கூடிய பொருள் கிடையாது. இதில் போடுற காசு வீணும் கிடையாது. இதுதாங்க இருந்து ஏன் இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அப்படி இருந்தால் வாங்க மாட்டேங்கன்னா எல்லாம் ஒரு ஒரு வீட்டுக்கு எத்தனை வாங்குவாங்க? ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு முறைப்படி ஒன்று இருக்கணும்னு தான் ஒரு செட்டு, ஒரு ஆட்டுக்கள் ஒரு அம்மி. அதுவும் ஒரு நல்லது கிட்டனா அம்மி மிதித்து அறிஞ்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்காக அதை வாங்குறாங்க. ஒரு சாஸ்திரத்துக்கு வீடுனா அம்மி இருக்கணும், இல்லாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு முறைங்க, அது ஐதீகம் அப்பையிலேருந்தே. அதனால் அந்த ஆட்டுக்கள் இல்லாதனால அம்மிகள் மெயினாக வேணும். அதனால் அந்த சின்னது பெருசு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வீட்டுக்கு வாங்கி வச்சுக்குவாங்க. அதுதான் இப்போ நம்ம பொருள் வந்து டெய்லி எடுக்கிற மாதிரி இல்லை. இப்போ உணவு பொருள் வந்து சாப்பிட்றோம், அதை டெய்லி வாங்கி தான் ஆகணும். இது என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் பையன் பேரன் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்து விட்டு நான் எத்தனை வியாபாரம் பண்ண முடியும்? என்ன இன்னொரு எல்லா ரூல்ஸ் பண்ணோம். உனக்கு ஒன்று தான் இருக்கணும், அவங்களுக்கு ஒன்று தான் இருக்கணும், அவங்களுக்கு பேரனுக்கு ஒன்று தான் இருக்கணும், பிள்ளைக்கு ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வியாபாரம் ஓடணும். இன்னும் கொஞ்சம் நார்மலாக இழுக்கும், டெவலப்மெண்ட் பண்ணலாம். டெவலப்மெண்ட் தாங்க தொழில் தான். ஆனால் இதே கல்லு மாற்றி மாற்றி வாங்கினாங்கண்ணா. இது ஒரு வீட்டிலேயே வச்சுக்கிட்டு 10 குடும்பம் கூட வந்து குழைக்கலாம். ஆனால் வீட்டுக்காரங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருந்தால் 10 வீடும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு சின்ன வீட்டில் தகராறு அடுத்த வீட்டுக்கு போக முடியாது. அப்படிங்கும்போது இது அழியக்கூடிய பொருள் கிடையாது. அதனால தான் இது ஒன்று வாங்கி போட்டால் அப்படியே கிடக்கும். இப்போ மிஷினை சொல்கிறீங்களா, உடனே காயில் போயிடுது, மோட்டார் போயிடுது, ஃபேன் போயிடுது, பெல்ட்டு போயிடுதுங்கண்ணா. அதை மாற்றி தான் ஆகணும். இதில் நீங்கள் வாங்கி போட்டால் எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. ஏதோ ஒன்றுமே வேலை இல்லாத போது நாங்கள் தடுமாறும் போது இந்த கல் தேஞ்சு போனால் கொத்துறதுக்கு வேலை மாற்றிக்கிட்டால் தான் நாங்கள் அந்த நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்களாங்க. அந்த கல்லை வேணால் அந்த பலவளப்பாயிரும். அதை கொத்தி கொடுக்குறதுக்காக தெரு தெரு வலிமையை சுற்றினா தான் இது அடிக்கிறது நிப்பாட்டி. இப்போ இந்த வேலையை நிப்பாட்டி இனிமேல் அந்த வேலை தான் வரும்னு நினைக்கிறேங்க. அவங்ககிட்ட இந்த குவஷன்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கே தெரிய வந்துச்சு. அவங்க சொல்கிறத பற்றி சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த தொழில் வந்து இப்போதைக்கு அழிஞ்சிட்டு வர நிலைமையில் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த தொழில் அழியாமல் பாதுகாப்போமே, முயற்சி எடுப்போம். நம்மளால் முடிஞ்ச முயற்சி எடுப்போம் நம்ம.